ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடவுளை விட கடவுள் மீது நாம் செலுத்தும் பக்திக்கு ஆற்றல் அதிகம் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அனுமன். மனிதனாக தோன்றிய மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமபிரானால் கடலை தாண்டி பறந்து செல்ல முடியவில்லை. ஆனால் வானர மனிதனாக பிறந்த அனுமனால் ராமநாமத்தை ஜபித்தபடி கடலை தாண்டி இலங்கைக்கு பறந்து செல்ல முடிந்தது. இலங்கை போரின் போது இந்திரஜித்தின் பாணத்தால் மயங்கி விழுந்த ராமபிரானின் தம்பி இலக்குவனை அனுமன்தான் உயிர்காக்கும் சஞ்சீவி மூலிகை நிரம்பிய மலையையே பெயர்த்தெடுத்து வந்து உயிர் பழைக்கச் செய்தார். ராமபக்தியால் ராமனைப் போலவே தானும் கடவுளாக உயர்ந்து நிற்கிறார் அனுமார். அசாத்தியம் என்பதை சாதிக்கும் வல்லமை படைத்தவராக திகழும் இந்த ஆஞ்சநேயர் அடக்கத்தின் திரு உருவாகவும் காட்சி தருகிறார். மற்ற தெய்வ உருவங்கள் எல்லாம் அவயஹஸ்தங்களோடு விளங்க அஞ்சனை புத்திரராகிய அனுமார் ஒருவர் மாத்திரம் வணக்கம் கூறும் அஞ்சலிக்கரங்களோடு அருள் புரிகிறார். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஆஞ்சநேயர் தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரிய மரபுப்படி மார்கழி மாதம் அமாவாசை தினமும் மூல நட்சத்திரமும் கூடிய சுபதினம் ஒன்றில் பிறந்ததாக கருதப்படுகிறார். ஆகையால் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மூல நட்சத்திரம் வருகின்ற மார்கழி மாத அமாவாசை தினத்தன்று அனுமாரின் அவதார தினம் ஹனுமத் ஜெயந்தி உற்சவமாக கொண்டாடப்படுகிறது. மூல நட்சத்திரம் வராத பட்சத்தில் பெரும்பாலும் மார்கழி அமாவாசை தினமே ஹனுமத் ஜெயந்தியாக கணக்கில் எடுத்து கொள்ளப்படுகிறது. ஆந்திரம் மற்றும் வட மாநிலங்களில் சைத்திர பூர்ணிமா எனப்படும் சித்திரை பௌர்ணமி தினத்தன்று ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. பக்தியும் சக்தியும் நிறைந்த அனுமார் பணிவுடன் கூடிய பெரு வலிமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். எளிமைக்கும் ஏற்றத்துக்கும் ஒரு சேர அவர் அருள் புரிகிறார். அவரை பஞ்சமுக ஆஞ்சநேயராக துதிப்பது கூடுதல் பயன் தரக்கூடியது. ஹனுமத் ஜெயந்தியையொட்டி தமிழகத்தில் உள்ள பல முக்கிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருத்தலங்கள் குறித்து இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் தரிசிப்போம். ஸ்பைடர்மேன் போன்ற காமிக்ஸ் புத்தகங்களின் சூப்பர் ஹீரோக்களுக்கு எல்லாம் ரோல் மாடல் நம்ம ராமாயண காலத்து அனுமன் தான். காற்றை விட வேகமாக பறப்பதும் கடலை தாண்டி போவதும் எறும்பை விட சிறிய உருவம் எடுப்பதும் வானத்தை தொடுமளவுக்கு உயரமான உருவம் எடுப்பதும் நினைத்த போது வாளை பெரிதாக்குவதும் எதிரிகளை பந்தாடுவதுமாக பல்வேறு சாகசங்களை அனுமன் புரிந்துள்ளதை புராணங்கள் வர்ணிக்கின்றன. இந்த அனுமாரின் சாகசங்களில் ஒன்றுதான் பஞ்சமுக ஆஞ்சநேய தோற்றம். ராமாயண காலத்தில் இலங்கையின் அரசனான அரக்கன் ராவணனுடன் பகவான் ராமரும் அவரது தம்பி லட்சுமணனும் வானர சேனைகளின் உதவியோடு கடுமையாக போர் புரிஞ்சாங்க. அப்போ அனுமார் தனது வாளை பெரிய வளையமாக சுழற்றி ஒரு கோட்டை போல அமைத்து அதுக்குள்ள ராமரையும் லட்சுமணனையும் வெச்சு காப்பாத்தினாராம். இதனால ராவணன் பாதாள லோகத்தைச் சேர்ந்த அரக்க குல அரசனும் தனது ஒன்றுவிட்ட சகோதரனுமான மகிராவணனின் துணையை நாடினானாம். போலி விபீஷ்ணனாக உருவெடுத்து வந்ததால அனுமாரின் வாளாலான கோட்டைக்குள் போன மகிராவணன் ராமரையும் லட்சுமணனையும் ஏமாத்தி பாதாள லோகத்துக்கு தூக்கி சென்று அங்கே அவர்களை பலி கொடுக்க ஏற்பாடு செஞ்சானா. இதை தெரிஞ்சுக்கிட்ட அனுமார் பாதாள லோகத்துக்கு போய் மகிராவணனுடன் யுத்தம் செஞ்சார். எவ்வளவு சண்டை போட்டாலும் மகிராவணனை அவரால் கொல்ல முடியலையாம். அப்போதான் அந்த அரக்கனோட உயிர்
ஐந்து விளக்குகளில் இருக்கும் ரகசியம் அவருக்கு தெரிய வந்தது. ஐந்து விளக்குகளையும் ஒரே நேரத்தில் அணைத்தால்தான் அவனது உயிர் போகுமாம். அப்போதுதான் ஐந்து முகங்கள் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயராக அனுமார் அதிபயங்கர உருவமெடுத்து ஐந்து விளக்குகளையும் அணைத்து ராமலட்சுமணரை மீட்டாராம். அனுமாரின் முகம் தவிர நரசிம்மர், கருடர், வராகர், ஹயக்ரீவர் ஆகிய மேலும் நான்கு முகங்களும் சேர்ந்ததுதான் இந்த பஞ்ச முகம். பலரால் வணங்கப்படும் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் பஞ்சமுக ஆஞ்சநேயரை உபாசனை செய்திருக்கிறார். அவர் வணங்கிய பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஆலயம் மந்திராலயம் அருகே பஞ்சமுகி என்ற இடத்தில் அமைஞ்சிருக்கு. நமது தமிழ்நாட்டிலும் சில இடங்களில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஆலயங்கள் சமீப காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. அவற்றில் முக்கியமானது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பஞ்சவடி கிராமத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம். புதுச்சேரிக்கு சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கோவிலுக்கு விஸ்வரூப ஜெயமங்கள ஆஞ்சநேயர் ஆலயம் என்ற பெயரும் இருக்கு. இந்த ஆலயத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 36 அடி உயரம் கொண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவிலேயே மிக உயரம் கொண்ட ஆஞ்சநேயர் சிலைகளில் இதுவும் ஒன்று. இந்த விக்கிரகத்தின் முன்புறத்தில் ஹனுமார், நரசிம்மர், வராகர் ஆகிய திருமுகங்கள் கீழேயும் அதற்கு மேல் ஹயக்ரீவரின் திருமுகமும் அமைக்கப்பட்டிருக்கு. விக்கிரகத்தின் பின்புறத்தில் கருடரின் திருமுகம் காட்சி தருது. பிரகாரத்தை சுற்றி வரும்போது பின்புறம் பொறுத்து இருக்கிற கண்ணாடி ஜன்னல் வழியாக கருடர் சுவாமியை நாம் தரிசிக்கலாம். இந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் விக்கிரகத்துக்கு கீழே உற்சவ மூர்த்தியான பஞ்சலோகத்தால் ஆன பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகமும் பஞ்சலோகத்தால் ஆன ஸ்ரீ ராமர் பாதுகைகளும் திருக்காட்சி அளிக்கின்றன. இந்த ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வடை மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை ஆகியவற்றை சார்த்தி வழிபடுகின்றனர். ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு எதிர்ப்புறத்தில் பட்டாபிஷேக கோலத்தில் ஸ்ரீ ராமர் அருள்பாளிக்கும் சந்நிதி அமைஞ்சிருக்கு. இந்த சந்நிதியில் சீதை, லட்சுமணர், பரதன், சத்ருக்னன், விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன், ஹனுமன் ஆகியோர் சகிதமாய் ஸ்ரீ ராமர் அருள் பாலிக்கிறார். ராமர் சந்நிதி வாசலில் பீடத்தில் உள்ள ராமர் பாதுகையும் பக்தர்களால் மிகுந்த மரியாதையோடு வணங்கப்படுகிறது. இந்த ஆலய வளாகத்தில் முதலில் அமைந்திருப்பது விஸ்வரூப ஜயமங்கள வலம்புரி விநாயகர் சந்நிதி. கம்பீரமா காட்சி தரும் அந்த கணபதியை முதலில் வணங்கிவிட்டு பின்னர் ஸ்ரீ ராமர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு போய் வழிபடுவது வழக்கம். ஸ்ரீ சந்தானம் ஐயங்கார் என்ற பக்தர் நன்கொடையாக வழங்கிய 12 ஏக்கர் நிலத்தில் ஸ்ரீ ரமணி அண்ணா அவர்களின் ஆலோசனையின் பேரில் இந்த பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. ஆலய கட்டுமான பணிகள் கடந்த 1990ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டு 2003ஆம் ஆண்டில் ஆஞ்சநேயர் விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தினம்தோறும் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த திருக்கோவில் தரிசனத்திற்காக திறந்து இருக்கும். ஆஞ்சநேயர் சன்னதி வாசலில் தண்ணீர் நிரம்பியுள்ள தொட்டியில் 14 கிலோ எடையுள்ள அதிசய கல் தண்ணீரில் முழுகாமல் மிதப்பது கட்டாயம் காண வேண்டிய அபூர்வ காட்சி. இந்த கல் இலங்கைக்கு போறதுக்காக வானர சேனைகள் கட்டிய ராமர் பாலத்தில் பயன்படுத்திய அபூர்வ கல்லாம். பஞ்சமுக ஆஞ்சநேயரில் கிழக்கு நோக்கி உள்ள அனுமன் திருமுகம் பாவத்தை போக்கி தூய உள்ளத்தை தருகிறது. தெற்கு நோக்கியுள்ள நரசிம்மர் திருமுகம் எதிரிகளின் தொல்லையை நீக்கி வெற்றியை கொடுக்கிறது. மேற்கு நோக்கியுள்ள
மகாவீர கருடரின் திருமுகம் பில்லி சூனிய ஏவல் வினைகளை தடுத்து விஷத் தொல்லைகளிலிருந்து காப்பாற்றுகிறது. வடக்கு புறம் உள்ள வராகரின் திருமுகம் கோள்களின் தீக விளைவுகளை களைந்து அனைத்து வளங்களையும் அருள்கிறது. மேல் நோக்கி அமைந்துள்ள ஹயக்ரீவர் திருமுகம் ஞானம், குழந்தை பேறு மற்றும் முக்தியையும் நல்குகிறது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் கொண்டுள்ள திருத்தலங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கம்பராமாயணத்தில் வரும் சுந்தரகாண்டம் அனுமனின் பெருமைகளை உரைக்கிறது. சுந்தரம் என்றால் அழகு என்று பொருள். புற அழகு முக்கியமல்ல, அக அழகே அழகு. ஆகையால்தான் அனுமனுக்கு சுந்தரன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. புலனடக்கம், பணிவு, புத்தி கூர்மை, பேச்சிலே தெளிவு, வினயம், உறுதி ஆகியவை நிரம்பப்பெற்ற அனுமனை கம்பர் தனது இராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று ராமபிரான் வாயிலாக பாராட்டுகிறார். சீதையை தேடி அலைந்தபோது கிருஷ்ணந்தைக்கு வந்து சேர்ந்த ராமரையும் லக்ஷ்மணரையும் அணுகி பேசிய அனுமனின் தோற்ற பொலிவையும் பேச்சு திறனையும் பார்த்து ராமர் வியப்பு மேலிட லக்ஷ்மணனிடம் இவ்விதம் கேட்கிறார். இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று என்றே. யார்கொள் இச்சொல்லின் செல்வன் வில்லார்தோல் இளைய வீர விரிஞ்சனோ விளைவலானோ என்று ஆச்சரியப்படுகிறார். வில்லிலே வல்லமை படைத்த என் தம்பியே லட்சுமணா, இவன் பேசுவதை கேட்டால் இவன் கல்லாத கலையே இல்லை என்பதும் வேத கடலிலே கரை கண்டவன் என்பதும் இவன் தேர்ந்தெடுத்து சொல்கின்ற சொற்கள் மூலம் தெரிகின்றனவே. சொல் வளம் பெற்றுள்ள இந்த சொல்லின் செல்வன் யார்? விரிஞ்சி எனப்படும் பிரம்மனோ அல்லது விடை வாகனனாகிய சிவபெருமானோ என்று வியக்கிறார் ராமபிரான். அத்தகைய சொல்லின் செல்வனான அனுமன் பஞ்சமுக ஆஞ்சநேயராக திருக்காட்சிகளிக்கும் திருத்தலங்கள் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருத்தலங்களில் திருவள்ளூர் பெரியகுப்பம் கிராமத்தில் இருக்கிற விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் முக்கியமானதாக இருக்கிறது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 32 அடி உயரமுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்கே அருள் பாலிக்கிறார். இந்த விக்கிரகம் ஆகம சாஸ்திர விதிமுறைகளின்படி இல்லாமல் மந்திர சாஸ்திர விதிமுறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காம். உலகிலேயே மந்திர சாஸ்திரத்தின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் இது ஒன்றுதானாம். காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகளிடமிருந்து மந்திர மூர்த்தி என்ற பட்டம் பெற்ற ஸ்ரீ ரங்கசுவாமி பட்டாச்சாரியாரின் சீடரான மந்திரமூர்த்தி தாசன் ஸ்ரீ வெங்கடேச பட்டாச்சாரியார் மந்திர விதிகளின்படி இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். பஞ்சமுக ஆஞ்சநேயரின் ஒவ்வொரு திருமுகத்திற்கும் உரிய சக்தி வாய்ந்த மூல மந்திரங்களின் அடிப்படையில் இந்த பிரதிஷ்டை மேற்கொள்ளப்பட்டதாம். கடந்த 2004 ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்த பிரதிஷ்டை நடைபெற்றுள்ளது. இந்த ஆலயம் அமைந்திருக்கிற ஸ்தலம் முற்காலத்தில் பல முனிவர்கள் தவமிருந்த ருத்ரவனம் என்று அழைக்கப்பட்டதாம். பச்சை கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்டுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் விக்கிரகம் சுமார் 150 டன் எடை கொண்டது. 220 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் இருந்து இது செதுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரம்மாண்ட கிரானைட் கல் கர்நாடக மாநிலம் ஹசனில் உள்ள மலையில் இருந்து கொண்டுவரப்பட்ட கல்லாகும். ஹசனில் இருந்து 610 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளூருக்கு 2 மிகப்பெரிய பிரைம் மூவர் வாகனங்களில் பொருத்தப்பட்ட 120 டயர்கள் கொண்ட மிக நீளமான ட்ரெய்லரில் வைத்து 22 நாட்களுக்குள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த விக்கிரக கல் கொண்டு வரப்பட்டதே மிகப்பெரிய சாதனை என்றும் இறைவன் அருள் என்றும்
இந்த ஆலய நிர்வாகிகளும் பக்தர்களும் கூறுகிறார்கள். சோமவார பிரதோஷ தினத்தில் குருஹோரையில் சித்த யோகம் நடைபெற்ற நேரத்தில் இந்த விக்கிரக கல் வந்து சேர்ந்ததாம். அத்துடன் விக்கிரக பிரதிஷ்டையின் போது மேலே கருடன் வட்டமிட்டு வலம் வந்தது இந்த ஆலயத்தின் சக்தியை உணர்த்துவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். அனுமன் என்ற சம்ஸ்கிருத சொல்லே தமிழில் அனுமன் என்று மருவியதாக கூறுவார்கள். ஹனுமன் என்பதற்கு பெரிய தாடையை உடையவன் என்று பொருளாம். தற்பெருமை அற்றவன் என்ற மற்றொரு பொருளும் உண்டாம். அத்தகைய பெருமை வாய்ந்த அனுமான் பஞ்சமுகத்தோடு அருள்பாலிக்கும் திருத்தலங்கள் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். அஞ்சனைக்கும் கேசரி என்ற வானர வீரனுக்கும் பிறந்த ஆஞ்சநேயர் சிவனின் அம்சமாக பிறந்தவர் என்றும் துதிக்கப்படுகிறார். ருத்ரனின் ஓர் அம்சம் மருத் எனப்படும் வாயுதேவன். அந்த வாயுதேவனின் அருளால் அஞ்சனைக்கு பிறந்தவர் என்பதால் அனுமனுக்கு மாருதி என்றும் ஓர் திருநாமம் ஏற்பட்டது. அத்தகைய மகிமை வாய்ந்த ஆஞ்சநேயரின் பஞ்சமுக திருத்தலங்கள் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. தலைநகர் சென்னையில் தரமணி பகுதியில் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமான இஸ்கான் அமைப்பைச் சேர்ந்தவர்களால் நிர்வகிக்கப்படும் பஞ்சமுக ஆஞ்சநேய திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. குடியிருப்புக்கு மத்தியில் அழகாக அமைந்திருக்கிற இந்த ஆலயம் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சித்தர் பீடம் என்ற பெயரில் அழைக்கப்படுது. 3 மாடிகள் கொண்ட மிகப்பெரிய மாளிகையே கோவிலாக உருவாக்கப்பட்டிருக்கு. 5 திருமுகங்களோடும் பல்வேறு ஆயுதங்களை ஏந்திய 10 திருக்கரங்களோடும் இங்கே ஆஞ்சநேயர் அருள் பாலிக்கிறார். அவரது வலது முழங்கால் சற்று மடங்கி தரையை தொட்டபடி உள்ளது. ஆஞ்சநேயரின் கீழ்ப்புற வலது திருக்கரம் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அபயஹஸ்தமாக காட்சி தருகிறது. இந்த ஆலயத்தின் அர்ச்சகர் வெளிநாட்டுக்காரர் என்பது ஆச்சரியகரமான சிறப்பு அம்சம். கனடாவைச் சேர்ந்த பார்க்கர் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் சனாதன தர்மத்தின் மீது ஏற்பட்ட ஆவலால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இணைந்து வேதம், பகவத்கீதை, சாஸ்திரங்கள் ஆகியவற்றை கற்றுத் தேர்ந்து அர்ச்சகராகியிருக்கிறார். நிஷ்டைதாஸ் என்ற பெயரை சூடிக்கொண்டுள்ள இவர் இந்த கோவிலில் அருள் பாலிக்கும் ஆஞ்சநேயர், விஷ்ணு, சிவன் ஆகிய இருவரின் அம்சங்களும் இணைந்தவர் என்கிறார். தினசரி அதிகாலை 5 முதல் நண்பகல் 12:30 மணி வரையிலும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8 வரையிலும் இந்த கோவில் தரிசனத்திற்காக திறந்து உள்ளது. இந்த ஆலயத்தில் தினம்தோறும் மாலை 6 பஜனை நடத்தப்படுவதோடு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பகவத்கீதை வகுப்பும் நடத்தப்படுகிறது. அனுமனின் சொல் அழகுக்கு கண்டேன் சீதையை என்ற அவரது ஒரு சொல்லே போதும். சீதாதேவி எங்கே இருக்கிறாள் என்பதை கண்டறிவதற்காக கடலை தாண்டி பறந்து சென்று திரும்பிய அனுமன் சீதா பிராட்டியை பிரிந்து வாடும் ராமபிரானின் மனத்துயரை போக்கும் வகையிலான வார்த்தைகளை எவ்விதம் கூறுகிறார் பாருங்கள். கண்டனன் கற்பினுக்கு அணிகை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர்நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டு உள்ள துயரும் என்று அனுமன் கூறியதாக கம்பராமாயண வரிகள் தெரிவிக்கின்றன.
சீதை இருக்கிறாளா இல்லையா என்ற ஐயம் நிலவிய நிலையில் கண்டுபிடித்து விட்டேன் என்ற நிம்மதி கோட்டும் சிவச்செய்தியை ராமனுக்கு முதலில் சொல்கிறார் அனுமன். அடுத்ததாக பெயரை சொல்லாமல் கற்பினுக்கு அணியை என்று சொன்னதன் மூலம் சீதையின் கற்புக்கு எந்த களங்கமும் ஏற்படவில்லை என்ற பெருமித செய்தியையும் சேர்த்து சொல்கிறார். கண்களால் என்பதன் மூலம் நானே நேரில் பார்த்துவிட்டேன் என்ற நம்பிக்கையை தருகிறார். அலைகடலுக்கு அப்பால் தெற்கே உள்ள இலங்கையின் நகரிலே என்பதை அடுத்ததாக சொல்லி இனி செல்ல வேண்டிய இலக்கையும் தெரிவிக்கிறார். உலகின் நாயகனே, சீதை கிடைப்பாளோ மாட்டாளோ என்ற சந்தேகத்தையும் இதுவரை பட்டு வந்த துயரத்தையும் தூர எரிந்து விடு என்று சொன்னதன் மூலம் இனி வெற்றிதான் என்ற உறுதியையும் தருகிறார் அனுமன். அத்தகைய அனுமனின் பேராற்றல் நிரம்பிய பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவுருவத்தை தரிசனம் செய்வது அசாத்தியத்தையும் சாத்தியமாக்கி சகல வளத்தையும் வெற்றியையும் தரும் என்பது சத்தியமான வாக்கு. ஆன்மீக தகவல்களை அள்ளித்தரும் ஆலயவளம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம்.